பரிசுத்த பரமதிவேனர் கருணகே, பக்தியும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாகுக. ஆதியில் இருந்ததைப் போலவே இன்றும் என்றும் சதா காலமும் உண்டாகுக. இதோ உலகம் முடிவரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மறள வேண்டாம், நான் உங்களோடு இருப்பேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவாதி தேவ நற்கருணை நாதர் இது நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். வாழ்வு கொடுத்தவர், வழிகாட்டியவர், நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்ணும் கருத்துமாக அவருடைய வழிகளை வழி நடத்தி செல்லுகிற ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். தாழ்த்தி நம்முடைய மத்தியில நமக்காகவே பிரசன்னமாக இருக்கிற தேவாதி தேவனை தாழ்ந்து பணிந்து அன்பின் தேவ நற்கரணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? தலை தாழ்த்துவோம். பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை, இது நாளிலே இந்த நற்கரணி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுப்போம். நாம் வாழ்வது இயங்குவது எல்லாம் தேவனால் தான். திருப்பாடல் 48:1 கடவுள் தம் நகரை என்னாலும் நினைத்திருக்க செய்வார். கடவுள் நம்மை நம்முடைய வாழ்க்கையை எப்போதும் நினைத்திருக்க செய்வார். கடவுளுக்கு தெரியும் எதை எப்போது யாருக்கு என்ன யார் மூலமா எப்படி எந்த நேரத்தில் கொடுக்கணும் கடவுளுக்கு தெரியும். எரேமியா 29:11 வாசிக்கிறோம், உனக்காக நான் வகுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான நல் வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். நீங்கள் வந்து என்னிடம் வந்து கூக்குரிட்டு ஜெபிப்பீர்கள், நான் உங்களுடைய மன்னாட்டுக்கு செவி சாய்ப்பேன். அதே தேவன், அதே ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியில நற்கண்ணை நாதராக இதோ வீட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வார். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நினைச்சு நாம் நன்றி சொல்வோம். இது இந்த நாள்ல மத்தேயு நற்செய்தி 11:20-24 வார்த்தையிலே, அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனமாறவில்லை, எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். குராசி நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாயிதா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீய சீதோ நகரிலே செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்குடை உடுத்தி சாம்பல் பூசி மனமாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பர்நாவுமே, நீ வானலும் உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாள வரை தாழ்த்தப்படுவாய். எனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சீதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்புக்குரியவர்களே, நன்கு உரமிடப்பட்ட மரத்திடம் அதிக கனிகள் எதிர்பார்க்கப்படும். நாம் ஒவ்வொருவருமே கடவுளால் அதிகம் உரமிடப்பட்டவர்கள், உரமிடப்படுபவர்கள். இறை வார்த்தையாலும் இறை பராமரிப்பாலும் அதிகம் ஊட்டம் பெறுபவர்கள். இந்த ஊட்டம் இறைவனின் திருவுள்ள செயல்களிலே நம்மை நாட்டம் பெற செய்து நாம் இறை அரசுக்கான ஆக்கம் பெற வேண்டும் என்பதே இனி நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம். பொருளாதாரமும் ஆரோக்கியமும் சரிவர அமைந்துவிட்டால் மனிதன் இந்த நற்செய்தி வாசகத்திலே வரக்கூடிய நகரங்களை போன்று தன்னை படைத்தவரை மறந்து, வாழ்வு கொடுத்தவரை மறந்து, வழிகாட்டுபவரை மறந்து, மனம் விரும்பும்
வாழ்வை வாழ ஆரம்பிக்கிறான். உனது மனம் விரும்புவதை அல்லாமல் இறைவன் மனம் விரும்புவதை நிறைவேற்றவே உனக்கு அவை கொடுக்கப்பட்டுள்ளன. ஆக நம்மில் உள்ளவை, நமக்காக உள்ளவை இரண்டும் நம்மை விரும்பியவரை, நம்மை படைத்தவரை எடுத்தியும் அவரை பெருமைப்படுத்தக்கூடிய சாதனங்களாக அமைய வேண்டும். அதுதான் நமக்கு இறை ஆசிரியர் பெற்றுத்தரும். நாம் அதை செய்யவில்லை என்றால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்கிற அந்த நகரங்களைப் போல அந்த ஆசுவாத்துக்குரிய வாழ்வை நாம் இழந்து விடுவோம். எனவே அன்புக்குரியவர்களே, இது நாளில் இந்த நற்கனி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். இன்று சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். வாழ்வு கொடுத்த, வழிகாட்டிய, ஒவ்வொரு நாளும் ஆசிரியருக்கு மேல் ஆசிரியர் தருகிற நற்கனி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை உணர்ந்து நன்றி கடன்பட்ட மக்களாக நாம் வாழ்கிறோமா? இதன் நாளில் ஆண்டவர் அழைக்கிறார், ஆண்டவரே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பின்வாங்காமல் உம்முடைய பிரசன்னத்தில் நான் வாழணும், உம்முடைய வழியில் நடக்கணும், இனி ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவர் என்று சொல்லி இந்த நாளில் சிறப்பாக ஜெபிக்கலாமா? இறைவனும் இல்லம் நம் ஆன்மீக இல்லம். அதிலே கடவுளை வாழ செய்வோம், நம்முடைய இதயத்தை திறந்திடுவோம். கடவுள் போதிக்கிற ஆன்மீக கருத்துக்கள் என்பது உள்ள முருகி தினம் ஆண்டவிட நம்மையே கொடுத்து விடுவதுதான். அதுவே சிறந்த ஆன்மீகமே. நம்முடைய வாழ்வு, நம்முடைய வாழ் மூலமாக வாழ்வதுதான் சிறந்த ஆன்மீகம் என்பதை உணர்ந்து நற்கனி ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கலாமா? தினமேண்டு
உள்ளம் விரும்பி தினம் வேண்டினால் அதுதான் தலை சிறந்த ஆன்மீகம் என்று நாளில் சொல்லிருக்கிறேன். திருத்தங்களுடைய ஆன்மீகளை பற்றி நாங்கள் சிந்திக்கிற இந்த நாளில் ஆண்டவரே நாங்க எல்லாருமே ஒரு சில நாட்கள் மட்டுமல்ல வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும். ஒவ்வொரு நாளும் என் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறேன் நம்புகிற ஆண்டவரே, ஆசீர்வதி ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நிரப்பு ஆண்டவரே. இதோ நற்கனி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வருகிறார். தலை தாழ்த்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாமா? இறைவன் போதிக்கின்ற கருத்துக்களை நீ ஏற்றுக்கொள்வாய், வலம் பெறுவான். அருள் திரு தேவ தேவன் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி அவர் மகனே.